ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங். இது வந்து தரமணியில் இருக்குது, இது ஒரு மத்திய அரசாங்க வேலை. நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்னா ஒரு அது ஒரு அப்ரண்டிஸ் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலை, ஓகேங்களா? இதில் யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணால் அப்படின்றத வீடியோ மூசாக பார்த்தா தான் தெரியும். தயவுசெய்து வீடியோ மூசாக பாருங்கள். ரெண்டாவது, ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 21/6/2021. அதாவது நாலாந்தேதியிலிருந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 27/2023 நைட்டு 11:45. நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபிசிக்கல் சப்மிஷன் ஆஃப் காப்பியாக பிரிண்ட் அவுட் டூலி ஃபில்டு பை ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்க, அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/2023 5:30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து அட்ரஸ் வந்து த டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இந்த போட் ப்ராக்கெட்டில் எஸ்ஆராக போட்டு சென்னை ஷுட் பி ஆன் பிஃபோர் 27/7/2023 நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 போஸ்ட், ஒன்று வந்து ஸ்டெனோகிராஃபரு, அப்புறம் லோயர் கிளர்க் டிவிஷனு, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுலேயே, அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு வேக்கன்சி, எல்டிசி வந்து 9, அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. மத்திய அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்த் சிபிசிக்கு படி பே வந்து 25,500 வந்து ஃபார் ஸ்டெனோகிராஃபரு, எல்டிசிக்கு 19,900, அப்புறம் மல்டி டாஸ்க் ஸ்டாஃபிங் 18,000. எல்லாத்துக்குமே 10th படிச்சிருந்தாலே போதும், பட் மல்டி டாஸ்கிங் மட்டும் 8th முடிச்சிருந்தாலே போதும். 30 வரைக்கும் இருக்கலாம். ஸ்டெனோகிராஃபர்னாலே டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிடும், பட் எல்டிசின்றது டைப்பிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும். அதாவது இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க, www.boat.srp.gov.com. இதில் போய்ட்டு 21/6/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபிசிக்கலாக போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் 4th கிராஸ் ஸ்ட்ரீட்டு சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னையில் தான் இருக்குது அதோட அட்ரஸ், ஓகேங்களா? பை சான்ஸ் நீங்கள் வேறு என்ன எம்ப்ளாய் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படின்னா, இந்த வேலை நல்ல வேலை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அங்கேருந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லாது. கேண்டிடேட் ஃபாலோயிங் டாக்குமெண்ட் சப்மிட் டேரக்ட் இதில் 1 பிரிண்ட் அவுட் காப்பி சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் ப்ரூஃப் ஆஃப் பிஎஸ் ஃபீ பே பண்ணதும் ப்ளஸ் இந்த பிரிண்ட் அவுட் காப்பி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட சொல்ல இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ் மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா அதுக்கு தான் எந்த ஒரு இன்டிமேஷன் தான் அனுப்புவாங்க. ஃபீஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிஷன் ஆன்லைன் ரிமைன் இன்கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்ல இன்கம்ப்ளீட் ஆகும் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது, அப்புறம் ஸ்கேன்டு காப்பி இந்த மாதிரி இருக்கணும், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு இதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். 27/2023 ஆன்லைனில் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், எக்ஸாம் டெஸ்ட் வில் எழுது அஷ்வா சொல்லிட்டு நான் நோட்டிஃபை, உங்களுக்கு வந்து நோட் பண்ணுவோம், நோட்டிஃபை பண்ணுவாங்க எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நோட் பண்ணுவாங்க, சாரி நோட்டிஃபை பண்ணுவாங்க வெப்சைட்டில். சென்னையில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, டிஏடிஏலாம் கிடைக்காது. ரிட்டன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், டிஃப்ரெண்ட் போஸ்ட் ஷெல் பி டிஃப்ரெண்ட் மெம்பர்டரும் ப்ரொசீஜர் வில் அவைலபிள் இருக்கும். அப்பண்டிக்ஸ் 11 கொடுத்துருக்காங்க, ரிட்டன் எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்தியன் சிட்டிசன் எலிஜிபிள் ஃபார் அப்ளை செட் வேகன்சி, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஒரு ஆள் ஒரு போஸ்ட் தான் இருக்கணும், ஒரு ஆள் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே பண்ணால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஐ சான்ஸ் நீங்கள் அப்படி தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் தனித்தனி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இந்த டிசிஷன் அபவுட் எஸ்எஸ் ஷெல் பி ஃபைனல், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை ஃபைனலாக சூஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வெப்சைட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் போய் ரெடியாக செக் பண்ணிக்கலாம், ரெகுலராக பாருங்கள். அவர் ஒயிட்டி அப்ளிகேஷன் தப்பாகிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் டைம் ரெக்வஸ்ட்லாம் பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஃபண்டபிள் கிடையாது. வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேக்கன்ட் போஸ்ட் இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த சாப்டர் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களா, ஷார்ட் டைட்டிலு, டெஃபினேஷனு, இதை பற்றி என்னென்ன எஸ்சி எஸ்டின்னு எப்படி இருக்கணும், இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் படித்து பாருங்கள். ஏன் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சில முக்கியமான விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன் அதனால தான், ஓகேங்களா? எல்டிசி 9 வேகன்சி, கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரின்னு பாருங்கள், அதில் வேகன்சி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா ஜென்ரலில் கூட அப்ளை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன படிக்கணும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேட்கலாம், ஒரே அப்ளிகேஷன் தான் பட் ரெண்டாவது வாட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு எப்படிலாம் சப்மிட் பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஃபார் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்ஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து 500 தான் ஃபீஸ்.
1000 ரூபான்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்க நம்ம செலக்ட் பண்ணல பண்ண மாட்டாங்களே தெரில, அதனால தான் சொல்கிறேன். எக்ஸாமினேஷன் 2 மணி நேரம் நடக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், இது தாங்க கொஸ்டின் பேப்பர், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் அப்படின்றது, கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும், சிலபஸ் வரும் அப்படின்றத படித்து பாருங்கள். உங்களுக்கு புரியலாம் கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதோட ஒரு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு நல்ல ஜாப் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.